ஜல்லிக்கட்டு 500 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் கொண்டாடப்படும் ஒரு மாபெரும் வீர விளையாட்டு. இது வெறும் விளையாட்டு மட்டுமல்ல, ஒவ்வொரு தமிழனின் வீரத்தையும் கலாச்சாரத்தையும் பறைசாற்றும் ஒரு அடையாளம். இந்த விளையாட்டானது ஜாதி மத பாகுபாடின்றி தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இரண்டாயிரத்தி 2013 வெளிநாட்டு விலங்குகள் நல அமைப்பான பீட்டாவால் உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனால் கடந்த 3 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டது. ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்த்து வந்த விவசாயிகள் தனது சகோதரனாகவும் மகனாகவும் வளர்க்கப்பட்ட காளைகள் வயது முதிர்ந்து வயோதிகமான பின்பு அதற்கு செய்ய வேண்டிய சடங்கு முறைகளுடன் அடக்கம் செய்வார்கள். அப்படிப்பட்ட விவசாயிகளை தான் வளர்த்து வந்த காளைகளை அடிமாட்டிற்கு விற்கும் அவல நிலை ஏற்பட்டது. நம்ம ஒரு பிள்ளைய வளர்க்குறோம், பிள்ளைய வளர்க்குறப்ப ஏதோ ஒரு தப்பு செஞ்சாக்க என்ன பண்ணுவோம், அடிப்போம். அதே போல் தான் மாடுகள்லாம் தப்பு செஞ்சாதீங்க இல்லைன்னா துன்புறத்தை கிடையாது. ஒரு நம்ம பிள்ளைய வளர்க்குறப்ப தான் அதை வளர்க்குறோம். 10 வருஷமாக மாடு வளர்த்துட்டுருக்கேண்ணா, 2007 இருந்தேன். இந்த மாட்டோட பேர் வந்துட்டு அபின் தான் சொல்லுவாங்க, சிலுவைப்பட்டி அபின் தான் சொல்லுவாங்க. மாட்டுக்கு வந்து பட்ட பேர் வந்துட்டு சீட்டின்னு சொல்லுவாங்கண்ணே. சீட்டினா அந்த கொம்போட இது வந்துட்டு அப்படி இருக்கிறதுனால வந்துட்டு சீட்டின்னு சொல்லுவாங்கண்ணே. எங்களுக்கு வந்து ஒரு தெய்வமே, காலையில் எந்திரிச்சு அது ஒரு முகத்தில் முழிக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் அதனால் லாபங்களோ எதுவும் சம்பாதிக்கலாம். நம்மள்கிட்ட ஜல்லிக்கட்டு மாடுன்னு இருக்கணும், அது ஒரு சாமி மாரி, அதுக்காக தான் தெரிஞ்சு வளர்க்கணும். திடீர்னு நான் வண்டி என் சவுண்டை கேட்டாவே என்ன பண்ணும், எல்லாமே அந்த மணி இப்போ தீனி வைக்கிற டைம், இந்த வண்டி சவுண்டை கேட்டாவே எல்லாம் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். சின்ன சவுண்டு தான் இருந்தாலும் கிடைக்கும், அது வந்து ஆளை பார்த்தாவே பெருசு வந்து தீனிக்கெலாம் செருக்க அழிக்கும். மாதம் ஒருக்கா மதுரை இந்த பிஆர்ன் தலைமையில் மீட்டிங் போயிடுவோம். அவர் மூலியமாக அந்த போராட்டம் பண்ணுறது எல்லா வகம் பண்ணுறது ரொம்ப இது பண்ணி தான் இது வாங்கணும். வாங்கி ரெண்டு வாடி மட்டும்தான் அடைச்சேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பீட்டா வந்துட்டு தடை போட்டாங்க. அதில் வந்துட்டு மாடு ரெஸ்ட்டில் தானே, வீட்டில் தானே இருந்தது. அவங்க வந்து வெளிநாட்டு மூலமாக அந்த பால உற்பத்தியை பற்றி தமிழ் இனங்களை அழிக்கிறதுக்காக தான் அவங்க போராடினது. ஆனால் ஜல்லிக்கட்டு அவங்கள்ட்ட கேட்டால் ஜல்லிக்கட்டு ஸ்டேட்னா சொல்லுவாங்களே ஒழிஞ்சு, அதில் உடைய நன்மைகள் என்ன வருது என்ன போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஜல்லிக்கட்டுனா உடனே ஸ்டே தான், ஜல்லிக்கட்டுன்னு என்ன கேட்டால் ஜல்லிக்கட்டுனே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் துன்புறுத்துறாங்க என்னத்தை துன்புறுத்துறாங்கன்னு தெரியல. சும்மா கத்தி மிளகா பொடியை போட்டுறாங்க, அதை போகிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ணுறது இல்லை. அந்த டைமில் எனக்கு விற்கணுன்ற ஒரு ஐடியா இல்லைண்ணே. மாடு வந்துட்டு நம்மள்ட்ட வந்துட்டு புரியமாகவே நமக்கு ஜல்லிக்கட்டுனா ரொம்ப விருப்பம். அதனால் வந்துட்டு மாட்டை நாங்கள் விற்கக்கூடாது, வீட்டில் ஒரு தெய்வமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு வீட்டிலே போட்டாச்சுண்ணே. நம்ம வளர்க்குற பிள்ளை மேலே கண்ணில் மிளகாத்தூள் போடுவோமா? போட மாட்டோம். அதே கதை தான், ஏதோ ஒரு இதை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு இதை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் காரணமே ஒழிஞ்சு வேறு எதுவும் கிடையாது. மாட்டைகள் எப்படியா இருந்தாலும் நமக்கு வந்து ஆர்டர் கிடைக்கும், விடுது விடல நம்மள்ட்டன்னு மாடு நிற்கணும். இப்போ வந்து அரியலூர் மாவட்டத்தில் வந்துங்க எல்லாமே மாடு சந்தைக்கு அது இதுன்னு மாடே கிடையாது. நம்ம மாடு இல்லை போசுக்குன்னு வேடிக்கை தான் நம்மள்ட்டன்னு. நான் அரியலூர் மாவட்டத்தில் மாடு இருக்குன்னு சொல்லி தான் 5 மாடு, அப்போ ஷேடர் வந்தப்பையும் 5 மாடு வச்சுருந்தோம். அப்போ 4 வருஷம் 3, 4 இப்படி தான் இருக்குது. ஒரே மாடு மட்டும் கொம்பில் அந்த பாஞ்சதில் வந்து இதாகிடுச்சு, அதை புண்ணில் வந்து கள்ளிப்பால் சுற்றி வச்சுருந்தேன், அது செப்டிக் ஆகிப்போச்சு. அப்புறமேல் மெட்ராஸ்லேருந்து டாக்டர் கொண்டாந்து வீட்டிலே வந்து 27,000 ரூபா செலவு பண்ணேன். ஆப்ரேஷன் பண்ணி நம்ம மனிதருக்கு என்னென்ன பண்ணணுமோ அதே போலலாம் பண்ணணும், பண்ணியும் காவந்து பண்ண வைக்கல. பிச்சுக்கிட்டு போய் காரில் நின்று காரில் வந்து மங்கு மங்கு குத்தி ரொம்ப ரத்தம் பிளட்டு வேஸ்ட் ஆகிடுச்சு. அப்புறம் குளுக்கோஸ் போட்டால் ஒரு 3 வாரம் தான் இருந்தது, இறந்துருச்சு. இறந்து நம்ம மனிதனுக்கு என்ன செய்யணுமோ அதே போல் அடக்கம்லாம் பண்ணிடுறோம். இத்தடையை நீக்கக்கோரி பல விவசாயிகளும் விவசாய அமைப்புகளும் முக்கிய பிரதிநிதிகளும் போராடிய போதும் கிடைக்காத வெற்றி 2017 ஜனவரி திங்கள் தமிழக மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் இரவு பகல் பாராது நடந்த இடைவிடாத போராட்டத்தின் மூலம் இறுதியில் தமிழக அரசு இதற்காக புதிதாக இயற்றிய சட்ட மசோதாவை பிறப்பித்தது. சில நிபந்தனைகளுடன் அதற்கு அனுமதியும் வழங்கி உத்தரவிட்டது. இதனால் 2017 மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் தன்னெழுச்சி போராட்டம் மூலம் ஜல்லிக்கட்டு விளையாட்டு தமிழகம் முழுவதும் வெகு விமர்சையாக நடைபெற ஆரம்பித்தது. இப்போராட்டத்தில் கலந்து கொண்டு வெற்றி பெற உதவிய பெரும்பான்மையான மாணவர்களுக்கு ஜல்லிக்கட்டின் நடைமுறைகளும் அதன் விதிமுறைகளும் பரிசு வழங்கும் முறைகளும் தெரியாத போதும் அதற்கான வெற்றி வாய்ப்பை கிட்டித்தந்தனர். ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்க்கும் உரிமையாளர்களுக்கு ஜல்லிக்கட்டு விளையாட்டு நடைபெறும் நாள் அறிவித்து முறைப்படி அழைப்பும் வழங்கப்படும். அழைப்பு வழங்கப்பட்டு ஜல்லிக்கட்டு நடைபெறும் களத்திற்கு வரும் காளைகள்
கொம்புகளுக்கும் தேகத்திற்கும் பல வண்ணங்கள் பூசி முழு அலங்காரத்துடன் வாடிவாசலுக்கு அழைத்து வரப்படும். ஜல்லிக்கட்டு நடைபெறும் கிராமத்தின் வாடிவாசலில் முதலாவதாக அவிழ்க்கப்படும் காளை அந்த ஊரின் கோவில் காளையாகவே இருக்கும். பிறகு அலங்காரத்துடன் அழைத்து வரும் ஜல்லிக்கட்டு காளைகள் வாடிவாசலில் அவிழ்த்து விடப்படும். ஒவ்வொரு காளைகளையும் அடக்க சில விதிமுறைகள் உள்ளன. அவற்றை ஒரு விழாக்குழுவினர் கண்காணிப்பார்கள். மாட்டை அடக்கிறதுனா என்னன்னா, வாடியை விட்டு வெளியில் வர்றப்ப, வாடியை விட்டு வெளியில் வர்றப்ப இப்போ வந்து ரூல்ஸ் வந்து கொம்பை பிடிக்கக்கூடாதுங்கிறாங்க. முன்னாடி வந்து அதனால் கொம்பை பிடிக்கலாம், தும்மலை பிடிக்கலாம், வாழை பிடிக்க இதெல்லாம் இருந்துச்சு. சட்டங்கள்னு ஒன்று வெளியே வர்ற பிறகு கொம்பை பிடிக்கக்கூடாது, தும்மலை மட்டும்தான் பிடிக்கணும். அதே போல் ஒருத்தன் தும்மலை பிடிச்சிட்டா ஒருத்தன் வாழை பிடிக்கக்கூடாது, பரிசு வந்து இல்லைன்றவாங்க. அதனால் ஒருத்தனுக்கு மட்டும்தான், இப்போ ரெண்டு பேர் கட்டு மூணு பேர் கட்டினா பரிசு வந்து கமிட்டியே அறிவிச்சிருவாங்க. ஒரு ஆள் கட்டியே வாடியிலேருந்து வாடி வாசல்லேருந்து எல்லக்கொடியை வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 50 மீட்டர் 100 மீட்டர்னு போடுவாங்க. அந்த கொடி கட்டியிருப்பாங்க, அதை வரைக்கும் போனால் தான் பரிசு. இடையிலே உதச்சி எரிஞ்சாலோ இது இருந்தாலோ மாட்டுக்காரங்களுக்கு தான் பரிசு, ஏத்தக்காரர்களுக்கு கிடையாது. அப்படியே சுத்து மாட்டோம்னா அதே போலங்க. அதனால் சுத்து மாட்டை வந்து இந்த காலை பின்னிடுறாங்க. காலை வந்து பின்னவே கூடாது, சட்ட ரூல்ஸ் பிரகாரம் காலை பின்னவே கூடாது. தும்மல் மட்டும்தான் பிடிக்கணும், தும்மல் மட்டும் பிடிக்கணும். நின்று 3 ரவுண்டு வச்சிருச்சுனாக்கா ஏத்தக்காரர்களுக்கு பரிசு, இல்லாட்டினாக்கா மாட்டுக்காரர்களுக்கு கொடுத்துருவாங்க. நம்ம மாடு வந்துட்டு எப்பொழுதும் வந்துட்டு நடந்து வரணும், ஒரு ஸ்டைலாக வரும், யாருக்கும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நடந்து வந்துக்கிட்டே இருக்கும். யாரும் எதுவும் நம்மளை வந்து இது பண்ணிட முடியாது அப்படின்ற ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அதிகம் இருக்கு. சுத்து மாடு என்னத்த இருந்தாலும் போக்கு மாட்டை விட கட்டினாலும் சுத்து மாடு தான் ஒரு பேர், ஒரு சுத்து மாட்டுக்கு தான் ஒரு மரியாதை இருக்கும். என்னன்னாக்கா நல்லா பாஞ்சு பேர சொன்னால் ஓடிடுவாங்க. போக்கு மாடு நீ என்னத்த தான் விரட்டி விரட்டி போனாலும் அந்த பேர் இருக்காது. சுத்து போ இந்த மாட்டில் தான் நின்னுபாயிர மாட்டில் தான் பேர் கிடைக்கும். காளைகளை அடக்கும் சிறந்த வீரர்களுக்கும் களத்தில் வீரர்களை பதம் பார்த்த சிறந்த காளைகளுக்கும் பரிசு பொருட்கள் விழாக்குழுவினர் மூலம் முறையாக அறிவித்து வழங்கப்படுகிறது. ஜல்லிக்கட்டு காளைகளை அடக்கும் வீரர்களுக்கு கட்டில், பீரோ, சைக்கிள், தங்க நாணயம், வெள்ளி நாணயம், பாத்திரங்கள் போன்ற பல பரிசுகள் வழங்கப்படுகின்றன. நம்ம தமிழகத்தில் மாணவர்களுடைய ஒற்றுமை வந்து இவ்வளோ ஓங்கி இருக்கு. எல்லா இதுலேயும் இதே போல் இருந்துட்டால் இன்னும் நல்லா இருக்கும். முன்னாடி ஜல்லிக்கட்டுனா என்னான்னு தெரியாமல் இருந்தது. இந்த ஸ்டே ஆர்டர் விழுந்ததுனால தான் மாணவருடைய ஒரு ஒற்றுமை வந்து இந்த ஜல்லிக்கட்டோடைய அருமை பெருமைகள் தெரிஞ்சது. இல்லைன்னா ஜல்லிக்கட்டு எங்கேயோ ஒரு மூலையில் விட்றான், எங்கேயோ ஒரு பக்கம் விட்றான்னு போயிடும். ஆனால் இதுக்கு அப்புறம் ஒரு மரியாதையும் மாடு வச்சுருக்கிறதுக்கும் ஒரு மரியாதை, அவங்க ஊர்காலம் வந்து அந்த அணுகுமுறையும் நல்லாயிருக்கு. அது ஒரு தமிழனுடைய ஒரு வீரத்தை காக்கிறதுக்காக தான் போராடுவாங்க. யாராக இருந்தாலும் அந்த வேடிக்கைன்னு சொல்லிட்டாங்க, சொல்லாம் தமிழோட உரிமையை, தமிழோட உரிமையை தட்டி பறிக்கிறாங்க. அதனால தான் மாணவர்கள்லாம் என்ன ஆகணும்னு தெரியாமல் இந்த களத்தில் இறங்கி இருந்தாங்க. ஜல்லிக்கட்டு மீண்டும் நடைபெற நமது உரிமையை மீட்டெடுக்க உதவிய அனைத்து தமிழக இளைஞர்கள், மாணவர்கள், விவசாயிகள் மற்றும் தமிழகமல்லாத தன்னார்வலர்கள் அனைவருக்கும் விவசாயிகள் சொல்லும் ஒரே வார்த்தை, இது போன்ற சமூக பிரச்சனைகளுக்கு இனி தமிழக மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் ஆதரவு குரல் இருக்கும் என்பது அவர்களது நம்பிக்கை.